ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா டின்னர் இல்லனா லஞ்ச் பாக்ஸ் கூட உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. நல்லா சீஸியா ஒரு ஒயிட் சாஸ் மெக்ரோனி பாஸ்தா தான் செய்ய போறோம். சீஸியா இருக்கு அப்படின்றனால பெரியவங்க எல்லாம் எடுத்துக்க முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். அண்ட் யார் யாரெல்லாம் டயட்ல இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு அப்ப நாங்கெல்லாம் இதை சாப்பிட முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா சீஸ் வந்துட்டு கால்சியம் இருக்கு நிறையா மில்க் ப்ராடக்ட்ன்றனால. சோ கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே இதுல அதிகமா இருக்கு. சோ அதனால குட் நியூட்ரிஷன் தான். சோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு வெயிட் லாஸ்ல இருக்கீங்க, வெயிட் லாஸ் ட்ரை பண்றீங்க, டயட்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எக் எடுப்பீங்கல்ல, சோ அது கூட சேர்த்து சீஸ் ஸ்லைஸும் எடுத்துக்கிட்டா தப்பே கிடையாது. பட் ஓவர் டோஸா எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மத்தவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய சீஸியா அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு எடுக்காம உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி அந்த அளவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கணும். சோ அவ்வளவுதானே ஒரு நீங்க சீஸே எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அண்ட் என்னோட வே ஆஃப் வெயிட் லாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. இன்கேஸ் அது கொஞ்சம் அதிக கிலோரினா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் அவுட் பண்ணி அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்ச எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. சோ அந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் ஸ்டைல எப்படி பண்றேன் அப்படின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேரு, அதுவும் பெரியவங்க இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவ்வளவா பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்றது வந்து நல்லா ஏஜ்டா இருக்கவங்களுக்கு. ஏன்னா நம்ம நல்லா நம்ம ஊர் சமையல் எல்லாமே நல்லா ஸ்பைஸியா சூப்பரா அப்படி சாப்பிட்டு பழகிட்டோமா. சோ அந்த மாதிரி பிளெயின் ஐட்டம்ஸா இருக்கிறது எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஃபேவரட்டா இருக்க மாட்டேங்குது. சோ அதனால இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் சவுத் இண்டியன் ஸ்டைல் மிக்ஸ் ஆன மாதிரி தான் அந்த ரெசிபி உங்களுக்கு காட்டப்போறேன். சோ அது நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊருக்கேத்த மாதிரி. அந்த மாதிரிதான் இன்னைக்கு காட்ட போறேன். ஏ ஸ்டைல் ஆஃப் ஒயிட் சாஸ் மெக்ரோனி பாஸ்தா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ தட் நீங்க இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸும் மிஸ் பண்ணவே வேண்டாம். உடனே பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் இப்ப நம்ம குவாரண்டைன் பீரியட்ல இருக்கோம்ல, சோ இதுக்கப்புறம் உங்க எல்லாரையுமே ஹாப்பியா என்கேஜா வச்சுக்கிற மாதிரி நம்ம சேனல்ல டெய்லி வீடியோஸ் இருக்க போகுது. டெய்லி வீடியோஸ் அப்படின்னா டெய்லி நீங்க வந்துட்டு ரெசிபிஸ் தான் போட போறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஷாப் டூர் கண்டிப்பா இருக்காது. சோ நம்ம வெளில போக மாட்டோம், அதனால ஷாப் டூர் இருக்காது. சோ ஷாப்பிங் ஆல் பெருசா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அதனால நீங்க வந்துட்டு டெய்லி ரெசிபிஸ் தான் போட போறீங்களா அப்படி கேட்காதீங்க. அப்படி கிடையாது. உங்க எல்லாரையுமே எங்கேஜா வச்சுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்ப போர் அடிக்குது. இப்ப வெளியில யாராவது போறாங்கன்னா என்ன பண்றாங்க, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. சோ அவங்களுக்கு போர் அடிக்காம நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஆப்வியஸா அவங்க வெளியில போக மாட்டாங்க. வெளியில போல அப்படின்னா நம்ம கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடலாம், அந்த செயினை பிரேக் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ அதுக்காக தான் அந்த பிளான் பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு நிறைய வீடியோஸ் இருக்க போது, ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரொட்டீன் இந்த மாதிரி நிறைய நிறைய சீரீஸ், நிறைய நிறைய கான்செப்ட்ல சீரீஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். வெயிட் லாஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பட் ரொம்ப ஓவரா ரெசிபிஸ் போட்டதில்ல, சும்மா சும்மா போட்டிருக்கேன் அவ்வளவுதான். பட் இந்த வாட்டி நம்ம குவாரண்டைன் பீரியட்ல இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப எல்லாருமே ஃப்ரீயா இருக்கும் இல்லையா. சோ நம்மளுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட் எல்லாத்துலயுமே நம்ம வீடியோஸ் கவர் பண்ண போறோம் கிட்டத்தட்ட. இன்கேஸ் நான் இதை மிஸ் பண்ணேன் அப்படின்னா அதையுமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் உங்களுக்கு நான் அந்த கேட்டகரியுமே சூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்றேன். எப்படியெல்லாம் நம்ம குவாரண்டைன் பீரியடா ஜாலியா ஸ்பெண்ட் பண்றது, எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்றது, ப்ரொடக்டிவிட்டியா ஸ்பெண்ட் பண்றது, அண்ட் உங்க ஃபேமிலியோட எப்படி என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே இருக்க போது. சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுறப்பெல்லாம் தெரியும். சோ இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் அந்த ரெசிபி எப்படி இருக்குன்றத பாத்துரலாம். குட் மார்னிங். இன்னைக்கு வ்ளாக் மார்னிங்ல இருந்து நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செஞ்சு காட்ட போறேன். இந்த எல்போ பாஸ்தா இருக்குல்ல, அதை வச்சு
எல்போ மெக்ரோனி இருக்குல்ல, அதை வச்சு சூப்பரான ஒரு ஒயிட் சாஸ் மெக்ரோனி அதை செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்ப ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல வந்துட்டு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல, இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல இப்ப நம்ம பாஸ்தா சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு அரை கப் எல்போ பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன், எல்போ மெக்ரோனி, அதை உள்ள சேர்த்துடலாம். நான் கொஞ்சமா தான் செய்யறேன், சோ அதனால அரை கப் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது குக் ஆகிறதுக்கு 7 மினிட்ஸ் ஆகும். நீங்க ஆக்சுவலா பேக்கெட்லயே டைம் மென்ஷன் பண்ணிருக்கோம், சோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேக்சிமம் அது 7 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ள குக் ஆயிரும். இப்ப ஒரு கடாயில வந்துட்டு பட்டர் வச்சிருக்கேன். நம்மளோட பாஸ்தா குக் ஆகிறதுக்குள்ள இங்க வந்துட்டு நம்ம வெஜிஸ் வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா இதாகட்டும், மெல்ட் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் பட்டரு. பட்டர் மெல்ட் ஆனோன்னா நான் இங்க குட்டி வெங்காயம், ஒரு வெங்காயம் குட்டினா அந்த குட்டி சின்ன வெங்காயம் இல்ல, பெருசுலயே ரொம்ப குட்டி சைஸ்ல இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 1/4 வாசி போல கேரட், அதுக்கப்புறமா ஒரு 1/2 கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன். இது மூணுத்தையும் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். காய் ரொம்ப வேகணும்னு இல்ல, பட் காய் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வெந்த மாதிரி இருக்கணும், கிரன்ச்சியாவும் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம். இப்ப 2 மினிட்ஸ் போல காயெல்லாம் சாட்டே ஆனோடனே இதை ஒரு பிளேட்ல எடுத்துட்டேன், இருக்கட்டும். இப்ப அதே கடாயில 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டேன், பட்டர் மெல்ட் ஆகட்டும், நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போறோம் அடுத்தது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பாஸ்தா நல்லா குக் ஆயிருக்கு. இது எப்படி செக் பண்றது அப்படின்னா, இப்படி எடுத்துட்டு ஒரு கத்தி ஏதாவது வச்சு இப்படி கட் பண்ணீங்கன்னா டக்குன்னு கட் ஆகணும். ஆயிடுச்சு பாத்தீங்களா, சோ இது நல்லா குக் ஆயிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்க பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, அதுல 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மைதா மாவோட ரா ஃபிளேவர் போற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்க பட்டருக்கு பதிலா என்ன வேணும் அப்படின்னா என்ன போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். நீங்க பட்டருக்கு பதிலா என்ன வேணும்னா என்ன போட்டுக்கலாம், ஆனா பட்டரோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கும் இதுல, அதுக்காக தான் பட்டர் போடுறோம். இப்ப இது ஒரு 1 மினிட்க்கு வந்துட்டு நல்லா வதங்கணும், ஏன்னா அப்பதான் மைதால இருக்க ரா ஃபிளேவர் எல்லாம் போகும். அது போனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பால் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 1 மினிட் போல வறுத்தாச்சு, இப்படி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வறுத்துட்டு அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இதுல வந்துட்டு பால் ஊத்திக்கலாம். நான் வந்து 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இப்ப இத நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் ஆகி 1 மினிட் கலந்து விடுங்க, அப்பதான் எங்கேயுமே லம்ப் ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க எங்கேயாவது லம்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா பண்ணி நீங்க அதை கரைச்சி விட்டுருங்க. கொஞ்சமா திக்காக ஆரம்பிக்குதுல, இருக்கட்டும். இது இப்ப லைட்டா திக் ஆயிடுச்சு, இதுல இப்ப நம்ம சீஸ் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நம்ம பாஸ்தா வேக வச்சிருந்தோம்ல, அதை வந்துட்டு நல்லா அப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஃபில்டர் பண்ணதை வந்துட்டு அந்த பவுல்ல போட்டுட்டு இதுல ஒரு 1 டீஸ்பூன் போல ஆயில் ஊத்திக்கலாம். எதுக்குன்னா இப்ப இந்த பாஸ்தா வந்துட்டு இன்னொரு இதோட ஒட்டாம இருக்கணும்ல, அதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சோ இப்ப எதுலயுமே ஒட்டாம இருக்கும், நல்லா சாஃப்டா வந்திருக்க பாருங்க, இருக்கட்டும். இந்த சாஸ்ல நான் சீஸ் எடுத்துக்க போறேன். 150 கிராம் சீஸ் எடுத்திருக்கேன், மொசரல்லா சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன்.
சோ நீங்க எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், செடார் சீஸ் இருந்தா எடுத்துக்கலாம், இல்ல மொசரல்லா இருந்தா எடுத்துக்கலாம், அப்படி இல்லனா பார்மசான் இருந்தா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த சீஸ் உங்கள்ட்ட அவைலபிள் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இப்படி சீஸ் கியூபா கிடைக்கல அப்படின்னா சீஸ் ஸ்லைசஸ் இருக்கும்ல அது வாங்கினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்லைஸ் போட்டீங்கன்னா நல்லா சீஸியா இருக்கும். இப்ப இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா சீஸியா இருக்கும் அது. சோ குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இத. இது நல்லா சீஸ் மெல்ட் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் போல ஆகும். இப்ப பாருங்க சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுல, தெரியுதா? நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம ஸ்பைஸ் பவுடர் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹோம் மேட் ஆரிகானோ. இதோட ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம், லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். அது கூட சில்லி ஃபிளேக்ஸ், அது வந்து உங்க கார்த்திகேட்ட மாதிரி நான் நல்லா ஸ்பைசியா வேணுன்றதுனால ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கிறேன். பெப்பரும் ஒரு 1 டீஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஆரிகானோ தான் சேர்க்கணும்னு இல்ல, இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது சேர்த்துக்கலாம், பேசில் கிடைச்சா அது சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஆக்சுவலா ஒயிட் சாஸ் வந்துட்டு இவ்வளோலாம் ஸ்பைஸ் பவுடர் சேர்க்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. பட் ஆஸ் இந்தியன் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்பைசியா இருந்தா தானே பிடிக்கும், அதனால சேர்த்துக்கேன். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இதுல நம்ம சாட்டே பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிருங்க. ஒரு 1 மினிட் இருந்தா போதும், ரொம்ப நேரம் இருக்க வேணாம். இப்போ ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்ப இதுல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்திருக்க சீஸ்லயுமே உப்பு இருக்கும், அதனால இந்த ரெசிபிக்கே தேவையான அளவுக்கு உப்பு. சீஸ்ல உப்பு இருக்கும், அது இல்லாம நம்ம பாஸ்தா வேக வச்சப்ப போட்டுக்கோம். சோ அதனால பார்த்து செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல பாஸ்தா, அதை உள்ள சேர்த்துக்கலாம். வேக வச்சிருக்க மேக்ரோனி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட ஒயிட் சாஸ் மக்ரோனி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சீஸ் அதெல்லாம் போட்டிருக்கறதுனால நல்ல புரோட்டீன் கால்சியம் அதெல்லாம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம காய்கறியும் சேர்த்திருக்கோம் அப்படின்றதுனால ஹெல்த்தி தான். சோ கண்டிப்பா இத குட்டீஸ்க்கு எல்லாமே செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சீஸியா இருந்தா குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ஓகே. இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இதை நான் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் உங்களை வெயிட் பண்றேன். இதுதான் வந்துட்டு ஒயிட் சாஸ் மேக்ரோனி, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு என்னதான் ஸ்பெஷலா பண்ணும் அப்படின்னா நான் உங்களோட இந்த பிளாக்ல கண்டினியூ பண்றேன். ஸோ அது வரைக்கும் பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பண்ண இந்த கிரீமியான சீஸியான ஒயிட் சாஸ் மெக்ரோனி பாஸ்தா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்யறப்ப நீங்க வேற ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்றீங்களா, இல்ல இந்த ரெசிபியில அந்த மாதிரி பண்றப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அதுல உங்க வீட்டுல யார் யாருக்கெல்லாம் பிடிச்சது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சோ தட் நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் வேற வேற வேரியேஷன்ஸ் இதுல குடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆல்ரெடி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்லையான்றதையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஜாலியா இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த குவாரண்டைன் பீரியட வீட்லயே இருந்து ஹாப்பியா எங்கேஜா செலிப்ரேட் பண்ணுவோம். செலிப்ரேட்டுன்னு இல்ல, ஹாப்பியா எங்கேஜா வச்சுப்போம்.
ஏன்னா வெளியில போனா ரிஸ்க் இல்ல. சோ அதனால கண்டிப்பா வெளில போகாதீங்க. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே சேஃபா இருக்கீங்க அப்படின்னு. நானும் இங்க ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கேன். அதே மாதிரி நீங்க எல்லாருமே வீட்லயே இருந்து இந்த குவாரண்டைன் பீரியட் ஃபுல்லாவே வந்துட்டு வீட்லயே இருந்துக்கோங்க, எங்கேயுமே வெளியில போகாதீங்க. நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை பை.